ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தமிழ் டெக்னிக் குருஜி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்து போகிறோம், லேசர் பாயிண்ட் பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்துக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாருமே லேசர் கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக லேசர் கன்னை வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஒரு நபர்னு வச்சுக்கோம், அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா, ஒரு மார்க் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த லேசர் பாயிண்டர் மூலிமா தான் மார்க் பண்ணுவாங்க. அந்த கன்னில் அந்த பாயிண்டர் இருக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷூட் பண்ணும்போது புல்லட் வந்து என்ன பண்ணுன்னா, எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த கரெக்ட் பாயிண்டில் போய் தொலைச்சிட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பாயிண்டரை பற்றி தான் நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறோம். இது வந்து கன் கிடையாது, ஜஸ்ட் பாயிண்டர் மட்டும்தான். இந்த பாயிண்டரால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும்னா, ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்டை தான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் செய்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துப்போம். பேக்கில் இருந்து பிரிக்கும்போது என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு லேசர் பாயிண்டர் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க, 4800 mAh இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இந்த பாயிண்டரோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கேப்பை ரிமூவ் பண்ணும்போது இன்னொரு பேட்டரி இருந்துச்சு. பார்க்குறம்போது உங்களுக்கு தெரியுது, அதாவது டபுள் சந்தோஷம். அதாவது 4800 mAh பேட்டரியில் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பைலிங் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஒரு பேட்டரியோட ப்ரைஸ் தான் வருது உங்களுக்கு வந்து. ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு லேசர் பாயிண்டர் வேறு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிளிட்ஸ்வுல்ஃப் தரத்தில் வருது. இதுக்கப்புறமா ஒரு டெமோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி தான் ஆகணும். இது கொஞ்சம் ஒரு ஆபத்தான லேசர் பாயிண்டர்னால, இதை பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு பூட்டு கொடுத்துருக்காங்க. பூட்டோட உங்களுக்கு ரெண்டு சாவியும் சேர்த்து வரும், அதாவது அன்லாக் பண்ணுறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும். இந்த லாக் எதுக்குன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா, உங்களை அறியாமல் சப்போஸ் இந்த லேசர் பாயிண்டர் அவங்க எடுத்துட்டாங்கன்னா, அவங்க பட்டனை கிளிக் பண்ணும்போது வேலை செய்யாது. உங்களுக்கு இந்த லாக்கை பற்றி ஒரு டெமோவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறம் பாயிண்டரோட பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியுது வேலை செய்யலாம். இனி வந்து அன்லாக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் பட்டனை கிளிக் பண்ணும்போது பாயிண்டர் வந்து வேலை செய்யுது, பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி இந்த பாயிண்டரோட ஒரு டெமோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டெமோவை பாருங்கள். டிஸ்டன்ஸ் கேப் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு 1 மீட்டர் கேப்பில் இருக்குது. உங்களுக்கு இனி ஒரு 5 மீட்டர் கேப்பில் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போது ஒரு 2 மீட்டர் கேப்பில் இருக்குது. 3 மீட்டர் இப்போதைக்கு 5 மீட்டரில் இருக்குது. இனி வந்து 10 மீட்டருக்கு போகிறேன். இந்த டெமோ வந்து ஃபோன் கேமரா மூலிமா ஷூட் பண்ண வீடியோ. இப்போ டிஎஸ்ஆர்ஆர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய லென்ஸ் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் ஃபோன் கேமரா சூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 15 மீட்டரில் இருக்குது. 20 மீட்டர் இப்போ மரக்கிளைகள் இருக்கனால ஊடுருவி போக வேண்டியது இருக்கும். அதனால் இப்போதைக்கு இப்போது 25 மீட்டரில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏரியா தாண்டும்போது, அதாவது சுற்றி மரக்கிளைகள் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு நினைத்த ஃபோக்கஸ்லேருந்து வந்து என்னால் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்க முடியலை. இப்போ உங்களுக்கு வந்து 50 மீட்டரில் இருக்குது. 100 மீட்டரில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். 100 மீட்டருக்கு மேலே போயாச்சுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ கேமரானால் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த லென்த்துக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோனால் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியாது. இப்போதைக்கு வந்து ஒரு 150 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குது. இனி உங்களுக்கு வந்து 500 மீட்டர் வந்து போகிறேன். எல்லா இடைஞ்சலும் அப்டக்கிளும் வந்து தாண்டி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ 500 மீட்டரில் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து கேமராவால் இதை வந்து பார்க்க முடியாது. அதோட எண்டை வந்து நான் வந்து எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேங்கிறதா. 100 மீட்டர் வரைக்கும் தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனால் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். 100 மீட்டரும் கரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான எட்ஜை வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இதுக்கப்புறமா உங்கள் கண்ணால் வந்து பார்த்துக்கலாம். கண்ணாலேயும் உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து போகாது. 100-150 மீட்டர் அதுக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா கரெக்டான அதோட பாயிண்ட்டை வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியாது. இதற்கு வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆடான் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதாவது பவர்ஃபுல்லான மோனாக்குலர் பைனாக்குலர் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெக்கை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. டெக்னாலஜி வளர வளர நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வித்தியாசமான டெக் தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டர் உங்களுக்கு தேவைன்னா கீழே பைலிங் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸை கேட்டால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பேட்டரியோட விலை தான் ஆகுது. ரெண்டு பேட்டரி இருக்குது, ஒரு பாயிண்டர் வேறு கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. ஸோ விலைப்படி வந்து பார்க்கும்போது ஒரு திருப்திகரமாக அளிக்குது. ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான், தாராளமாக வாங்கிக்கலாம். ஆஃபர் லிங்க் உங்களுக்கு வந்து கூப்பன் கூட தேவைப்பட்டால் நான் வந்து கீழே கொடுக்குறேன்.
பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.